ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சௌமியா. இந்த 21 டேஸ் ஊரடங்கு வந்துட்டு நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நானும் இந்த வீடியோல வந்திருக்கேன். முதல் விஷயம், இந்த 21 டேஸ் மொத்தமா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கறது நமக்கு ரொம்ப புதிய, ரொம்ப புதுசான விஷயமா இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுலயே வந்து ஒரு பெரிய சக்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறது தான். ஏன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியாலே பார்த்தோம்னா கூட உள்ள இருந்தா நிறைய சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து நம்ம நிறைய பார்த்திருப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த பீரியடை வந்து எவ்வளவு ப்ரொடக்டிவாவோ இல்ல எவ்வளவு ஃபன்னாவோ மாத்தலாம் அப்படிங்கறத வந்து பத்தி நம்ம யோசிக்கலாம். முதல்ல ப்ரொடக்டிவா மாத்துறது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படிங்கறது வந்துட்டு, இது வந்து மற்ற நாட்களை விட எந்த வகையிலுமே பெரிய வித்தியாசமான நாட்கள் கிடையாது. எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்க போறோம், இப்போ வீட்டுக்குள்ள இருக்க போறோம், ஆனா வெளி தொடர்பு இல்லாம அதிகம் வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கறது மட்டும்தான் இப்ப இருக்க சின்ன வித்தியாசம். ரெண்டாவது, எல்லாருமே சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுல முதல்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, வீட்டுல இருக்க எல்லாருக்குமே லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கறது சொல்லி தரலாம். தன்னுடைய தேவைகளை தானே சந்திச்சுக்க கூடிய இல்ல தானே செஞ்சுக்க கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி தரலாம். குழந்தைங்களுக்கு அவங்களோட ட்ரெஸ் துவைக்கிறதுக்கோ இல்ல வீட்டுல இருக்க ஹஸ்பண்டுக்கு இல்ல குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன சமையல் விஷயங்களை சொல்லி தரதும், அந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்கில்ஸ் பத்தினதை சொல்லி தரலாம். ஏன்னா எப்பவுமே தொடர்ந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும் இல்ல வேலைக்கு போறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து தொடர்ந்து நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப முழு நேரமா எல்லாருமே வீட்டுல இருக்க போறாங்க அப்படிங்கும் போதுட்டு நிறைய இன்னும் வேலைகள் சேர்ந்துடும். அப்ப வந்து பகிர்ந்தளிக்கிறது அப்படிங்கறது தான் ஒரு ஜஸ்டிஸா இருக்கும். அப்படி செய்யும் போது அவங்களும் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அட் த சேம் டைம் நமக்கும் வந்துட்டு வேலைகள் வந்து நிறைய குறையும். ஸோ அந்த மாதிரி பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் வேலைகளை புரிய வைக்கிறதும் அந்த வேலைகளுக்கு நுணுக்கங்களை சொல்லி தரதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், வீட்டில் இருக்க ரொம்ப டீடியஸான, அதாவது ரொம்ப கஷ்டமான, ஆள் உதவி தேவைப்படக்கூடிய வேலைகள், லைக் இந்த கிச்சன்ல இருக்க டப்பாஸ்க்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு நேம் ஓட்டுறது இல்லை வீடு கிளீன் பண்றது, இதுக்கு வந்துட்டு பெரிய சப்போர்ட் இல்லாம நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். இவ்வளோ நாள் அப்படி இருக்கக்கூடிய வேலைகள்லாம் நம்ம பிரிச்சு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டப்பாக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது இல்ல நேம் எழுதுறது அப்படிங்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வாங்க. இந்த வகையில வந்துட்டு நமக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த வேலையும் முடிஞ்சிடும். இந்த மாதிரி வீடு கிளீன் பண்றதும் ஒரே நாள்ல எல்லா விஷயங்களையும் டம்ப் பண்ணாம இன்னும் 21 டேஸ் இருக்கு இல்ல 20 டேஸ் இருக்கு அப்படிங்கும் போது அந்த வேலைகள் எல்லாம் ஒரே நாள்ல போட்டு எல்லார்ட்டையும் டம்ப் பண்ணாம பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கோ இல்ல ஹஸ்பண்டுக்கோ அந்த விஷயத்த செய்யும் போது பெரிய பாரமாவும் தெரியாம அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது இல்ல ஸ்டிக்கர் நேம் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கும் வந்துட்டு நிறைய வேலைகள் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே சமயம் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை எனர்ஜியா இருப்பாங்க. குழந்தைங்களை நார்மலாவே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஸ்கூலும் இல்ல அவங்களுக்கு ஸ்கூல் சார்ந்த வேலைகள் இல்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் போது அவங்க எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காம இருக்கும். அப்படி ஸ்பேஸ் கிடைக்காம இருக்க டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இந்த ஸ்கிப்பிங் விளையாடுறது இல்ல வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு விளையாடுறது இந்த பாத்திரங்களை வந்து உருட்டாம அவங்களே வந்துட்டு உருட்டுனா கிளீன் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேசிக் சென்ஸோட அவங்களுக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே என்கேஜ் பண்ணிப்பாங்க. முன்ன நம்ம நிறைய விளையாட்டு விளையாடி இருப்போம், ஆனா அந்த விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல ஸ்பேஸோ இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். லைக் பல்லாங்குழி, பல்லாங்குழி இல்லாதவங்க ஆடுபுலி ஆட்டம், தாயக்கட்டை அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லி தரலாம். புதுசா கத்துக்கும் போது எல்லா குழந்தைங்களுமே அவங்க எனர்ஜியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ள வந்து எப்படி அதை யூஸ் பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் விளையாடும் போது குழந்தைங்களோட சேர்ந்து பேரண்ட்ஸும் வந்து விளையாடலாம். ஏன்னா எப்பவுமே ஒரு பேரண்டல் ஈகோலே இல்லாம மிரட்டிட்டே இல்லாம அவங்க கூட சேர்ந்து விளையாடும் போது நீங்க இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். முக்கியமா வீட்டுக்குள்ளேயே இருக்கனால மன அழுத்தம் நிறைய அதிகமாயிடும், அதை ஃபேஸ் பண்றது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம வந்து இப்போ சுத்தமாவே தனியா இல்ல, தனி ஒரு மனுஷனாவே போய் ஒரு ரூம்குள்ள அடைஞ்சிருக்கல, குடும்பத்தோட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணி இந்த டைமை வந்து மேனேஜ் பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுக்குள்ள எழுதுற திறமைகளோ கவிதைகள் இல்ல கதைகள் அந்த மாதிரி எழுதுற திறமைகள் இருக்கும்போது அதை வந்துட்டு எழுதுனா கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினைக்காம நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபேமிலிக்குள்ளேயோ சிரிச்சாலோ இல்ல சீரியஸா எடுத்துக்கிட்டு வாழ்த்துக்கள் சொன்னாலோ எதுவோ அதை வந்து காமிச்சு எதுக்கும் வெக்கப்படாம அதை ஃபேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அடுத்தது, இந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க முக்கியமா செஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னா
ஒரு போர்டு வந்து நீங்க வீட்டுல வச்சுக்கலாம். அந்த போர்டுல வந்துட்டு நீங்க சாதிச்ச ஏதாவது ஒரு விஷயம், லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கவிதை எழுதிட்டீங்க அப்படின்னா, கவிதை சூப்பரா எழுதிட்டேன் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுல எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்க குழந்தைங்க அமைதியா இருந்தாலோ, இல்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிச்சன்ல சப்போர்ட் பண்ணிட்டாலோ, இல்ல அவர் ரொம்ப சூப்பரா ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துட்டாலோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் வந்து அப்ரிசியேஷன் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு செஞ்சிருப்போம் அப்படிங்கறது தெரியாது, கண்டிப்பா ஓரளவுக்கு இருந்திருக்கும். அதை வந்து இன்னும் பூஸ்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி போர்டுல எழுதும் போது நிச்சயமே அடல்ட்ஸ் சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது. இன்கேஸ் போர்டு இல்ல அப்படிங்கும் போது ஒரு பேப்பர்ல எழுதி ஏதாவது ஒரு கார்னர்ல ஸ்டிக் பண்றதோ, இல்ல நைட் நேரத்துல நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது ஒவ்வொருத்தருக்குரிய அப்ரிசியேஷன் என்னவோ அதை சொல்லி எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்றதோ அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்துட்டு புதுசா செய்ய போறோம் அப்படிங்கறதுக்காக கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இருக்க இந்த டைமை வந்துட்டு த்ரூ அவுட் 21 days ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்து ஒரே இடத்துக்குள்ள இருக்க போறோம் அப்படிங்கும் போது அந்த டைம் வந்து போர் அடிக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபன்னா கொண்டு போறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யறோம். நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்காக ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஸ்டோரியை படிச்சுட்டு அவங்கள்ட்ட போய் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறது மட்டும் இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அவங்கள இமிட்டேட் பண்றோம் அப்படிங்கறதுல வந்துட்டு ஒரு பெரிய சக்சஸ் இருக்கு ஸ்டோரியில. ஒரு குழந்தை வந்து த்ரூ அவுட் ஒரே வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சில குழந்தைங்க. அவங்க குழந்தைங்க அப்படியா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள்ட்ட போய் ஸ்டோரி சொல்லும் போது எங்கெங்கெல்லாம் அப்படியா போட முடியுமோ அந்த வார்த்தையை வந்து அங்கங்கெல்லாம் இன்செர்ட் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்ல அவங்களால எவ்வளவு அது இமோஷனலாங்கிறத விட எவ்வளவு வந்து எக்ஸ்பிரசிவா சொல்ல முடியுமோ அவங்கள எக்ஸ்பிரசிவா அந்த குழந்தைங்களோட வொகாபுலரியில உள்ள வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்லும் போது அவங்ககிட்ட ரொம்ப கனெக்டட் ஆவாங்க. அதே சமயம் உங்ககிட்ட இது த்ரூ அவுட் இந்த கனெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தரா இந்த 21 days இல்லாம அதுக்கப்புறமும் வந்துட்டு இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டைமையும் வந்துட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் குக்கிங். குக்கிங்னு பார்த்தா இப்ப வந்து நமக்கு நிறைய காய்கறிகள் கிடைக்காம இருக்கு, இல்ல சில விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல வச்சிருப்போம், ரவை பருப்பு அரிசி அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து வாங்கி வச்சிருப்போம், எதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதெல்லாம். அப்படி பார்க்கும்போது காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கே தெரியும் எந்த விஷயங்கள் சீக்கிரமா கெட்டு போயிடும், இல்ல எது சீக்கிரமா கெட்டு போகாது. இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது, அதை அப்புறமா சமைச்சுக்கலாம். கீரை வகைகள் வச்சிருந்தீங்கன்னா முன்னாடியே செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமா கெட்டு போற காய்கறிகள் இருந்தா அதை முதல்லயே செஞ்சிடலாம். அந்த மாதிரி உங்க 20 days டைம் டேபிள வந்து கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி எது சீக்கிரமா கெட்டு போகுமோ அது ஆரம்பத்திலயும், கெடாதது கொஞ்சம் லாஸ்ட்லயும் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பால் கிடைக்காதவங்க பாலுக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த சுக்கு வச்சு காஃபி, இல்ல வெறும் டீ, டீ தூள் இஞ்சி போட்டு வைக்கிற காஃபி வரட்டி அந்த மாதிரி இன்னோவேட்டிவா ட்ரை பண்ணலாம். நீங்க வீட்லயே வேப்பம்பூ வச்சிருக்கீங்க, இல்ல ஆவாரம்பூ வச்சிருக்கீங்கன்னா அந்த பூக்கள் போட்டு, இல்ல ரோஸ் போட்டு, அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்க விஷயங்களை வச்சு வேற வேற செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். ரவைன்னா வெறும் உப்புமா மட்டும் செய்யாம அதை வந்து நீங்க வெண்பொங்கல் செய்யற மாதிரி அரிசிக்கு பதிலா ரவையை போட்டு ரவை பொங்கல் மாதிரி செய்யலாம். இல்ல புளி குழம்பு வைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அந்த வர மல்லித்தூள் இல்ல மிளகுத்தூள் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா சில சில விஷயங்கள் மட்டும் போட்டு புளி குழம்பு வைப்பலையா, அந்த மாதிரி புளி குழம்பு. புலாவ் செய்யும் போது நிறைய காய்கறிகள் ஆட் பண்ணாம வெறும் குஸ்கா மாதிரி வைக்கிறது. அடுத்தது வந்துட்டு நீங்க ரொம்ப சிம்பிளா மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சுட்டு மட்டனுக்கு பதிலாக வெறும் மட்டன் மசாலா போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அதே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் அந்த ஸ்மெல்லே. மட்டன் மசாலா வச்சிருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணும்போது ரெகுலரா நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறோம் இல்ல குஸ்கா வைக்கிறோம் அப்படிங்கறது வந்துட்டு ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா சின்ன சின்ன மாற்றங்களோட செய்யலாம் அது எல்லாமே. பிரியாணியில எத்தனை பேர் வந்து சுண்டல் போட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கறது தெரியாது, பட் அது வந்து ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் சுண்டல் பிரியாணி அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இல்ல நம்ம வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவை வந்துட்டு ரவை பொங்கல் மாதிரி செய்யலாம். புளிக்குழம்பு வந்து வேற ஏதாவது காய்கறிகள் ஏற்கனவே நீங்க வத்தல் வச்சிருக்கீங்கன்னா அந்த வத்தல் எல்லாம் போட்டு செய்யலாம். பருப்பு குழம்பு வந்து பருப்பு குழம்புலயே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4-5 வகையான பருப்பு குழம்பு இருக்கு. வெறும் உப்பு வெறும் பருப்பு அந்த மாதிரி மட்டும் போட்டு செய்யறது, இல்ல எல்லாத்தையும் ஒரே டைம்ல குக்கர்ல போட்டு செய்யறது, இல்ல கல்யாண சாம்பார் மாதிரி செய்யறது, நிறைய வகைகள் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கு. நிறைய நீங்க வந்து ஒரே விஷயத்த எப்படி வேற வேற மாதிரி செய்யலாம் அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி செய்யும் போது 20 days போரிங்காவே இருக்காது. நம்ம இப்ப சொல்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இந்த 20 days மட்டும் இல்லாம த்ரூ அவுட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான டிஷஸ் தான். லாஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் நம்ம ஒரே இடத்துக்குள்ள புழங்கும் போது எல்லாருக்குமே வந்துட்டு மூட் ஸ்விங் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ஹோம் மேக்கர்ஸ் வந்துட்டு இதை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா
நிறைய வந்து வீட்டுக்குள்ளேயே பழக்கம் இருக்கும். பட் எப்பவுமே வேலைக்கு போயிட்டு இப்போ புதுசா வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்க எல்லா விஷயங்களுமே வந்துட்டு போக போக பழகிடும் அப்படிங்கிற மாதிரிதான், இதுவும் கண்டிப்பா பழகிடும். ஆனா இந்த டைம்ல வர மூட் ஸ்விங் வச்சு கூட இருக்கவங்களை திட்டிட்டீங்கனாலோ இல்ல விளையாட்ட கெடுத்து விட்டீங்கனாலோ அப்ரிசியேஷன் போர்டு எழுதாம போயிட்டீங்கனாலோ, விச் மீன்ஸ் நீங்க ரெகுலரா பண்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த செய்யாம முகத்துல ஒரு கோபத்தையோ இல்ல டிசப்பாயின்மெண்டையோ காட்டிட்டீங்கன்னா த்ரூ அவுட் இந்த 15-20 டேஸ் வந்துட்டு ஒரு பேட் மூட்ல போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால உங்க மூட் ஸ்விங்ஸ் வரும்போது இப்போ வந்து நம்ம கண்டிப்பா டிவியில எப்பவுமே காமெடி சேனல்ஸ் ஓடிட்டே தான் இருக்கும், போய் பார்த்து சிரிக்கலாம். டாக் ஃபன்னி இல்ல நீங்க யானை இல்ல எந்த அனிமல்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு ஃபன்னி வீடியோஸ் கிடைக்கும், ஃபன்னி வீடியோஸ் நிறைய பாருங்க. இவ்வளோ நாளா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விட்ட விஷயங்கள் நெட்ஃபிளிக்ஸ் ஆகட்டும் இல்ல புக்ஸ் ஆகட்டும் ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு இப்ப டைம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அதை பண்ணாம விட்டுறாதீங்க. பிகாஸ் இந்த மாதிரி அகைன் ஒரு சான்ஸ் கிடைக்குமா இல்ல இந்த மாதிரி இப்படி கிடைக்குமா அப்படிங்கறது தெரியாது. சோ எதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாம விட்டீங்களோ அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட சிரிச்சு சந்தோஷமா இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வரைக்கும் நம்ம நிறைய வந்து கஷ்டங்களை இல்ல துன்பங்களை வந்து உடைச்சிட்டு தான் வந்திருப்போம், இதையும் வந்து உடைச்சிட்டு கண்டிப்பா முன்னாடி போவோம். அதனால வெளியே போகாம முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்க கிட்ட போங்க. இதை வந்துட்டு எவ்வளோ ஸ்வீட்டான டைமாக மாற்றிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்வீட்டாக மாற்றிக்கோங்க. நன்றி.